Problem on matrix space. In R power n, we define d of x comma y equal to maximum of modulus of xi minus yi, I running from 1 to n, where x equal to x1, n tuples, x1, comma x2, comma etc, comma xn, and y equal to y1, comma y2, comma etc, comma yn. Then prove that d is a metric on R power n. D when the metric on R power n prove panna chulranga. But d is a function on R power n. Upon d from R power n to R. R power n is a is nothing but R cross etc cross R. That is the Cartesian product of R in n times. அப்போ ஆர் பவர் எண்ணில் இருக்கிற எலமெண்ட்ஸில் என்னவாக இருக்கும், என் டபுள்ஸாக தான் இருக்கும். இப்போ டி இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆன் ஆர் பவர் எண்ணா, டி வந்து என்ன செய்யும், ஆர் பவர் எண்ணிலேருந்து தான் எக்ஸையும் ஒய்யையும் எடுக்கும். அப்போ டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யும் தான் நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து எழுத முடியும். அப்படி எழுதும்போது அதுக்கு அவங்க இந்த ப்ராப்ளத்தில் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, மேக்ஸிமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் ஒய்யே ஐ ரன்னிங் ஃப்ரம் ஒன் டு என். ஏன்னா நமக்கு வந்து இங்கே எக்ஸு ஒய்க்கு வந்து என் டபுள்ஸ் இருக்குது. மாடுலஸ் எப்படி எடுக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூக்கு அப் டு என் வேல்யூக்கு கண்டுபிடிச்சி இந்த என் வேல்யூஸோடைய மாடுலஸில் எது மேக்ஸிமமோ அந்த வேல்யூவாக தான் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்க்கு அசைன் பண்ணியிருக்காங்க. இப்படி அசைன் பண்ணும்போது இந்த டியை வந்து மெட்ரிக் அப்படின்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்துலேயும் நம்ம வந்து இந்த டி வந்து சாட்டிஸ்ஃபை ஃபோர் கண்டிஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிவன் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் of modulus of xi minus yi, I running from 1 to up to n னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதனுடைய கரெக்டான ஃபார்ம் என்ன, இதை வந்து நமக்கு தெளிவாக எழுதுகிற மாதிரி எழுதிக்கிடுவோம். இட்ஸ் நத்திங் பட் மேக்ஸிமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் ஒய் ஒன். ஃபஸ்ட்டு வேல்யூக்கு, இப்போ எக்ஸோடைய ஃபஸ்ட் வேல்யூக்கும் ஒய்யோடைய ஃபஸ்ட் வேல்யூக்கும். ஏன்னா எக்ஸுங்கிறது யார், எக்ஸ் ஒன் கமா எக்ஸ் டூ கமா எக்ஸெட்ரா கமா எக்ஸ்என். ஒய்யுங்கிறது இஸ் நத்திங் பட் ஒய் ஒன் கமா ஒய் டூ கமா எக்ஸெட்ரா கமா ஒய்என். ஸோ இந்த மாடுலஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்காங்கன்னா, எக்ஸ் ஒனுக்கும் ஒய் ஒனுக்கும் கண்டுபிடிக்காங்க, எக்ஸ் டூ மைனஸ் ஒய் டூ அப் டு எக்ஸ் மைனஸ் ஒய்என். இந்த அப்போ என் வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். இந்த எண்ணில் எது மேக்ஸிமமோ அதை தான் இங்கே சூஸ் பண்ணுறோம், அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஐ மைனஸ் ஒய்யின்னு ஐ ரன்னிங் ஃப்ரம் ஒன் டு என்ன நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஐக்கு பேர ஒன் போட்டு எழுதியிருக்கேன், மைனஸ் ஒய் டூ எக்ஸெட்ரா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஐ மைனஸ் ஒய்என். அவங்க கொடுத்த சம நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிட்டோம். இப்போ நம்மளுடைய ஃபோர் கண்டிஷன்ஸ் ஆஃப் மெட்ரிக்கை செக் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு ஜீரோவா, அதாவது பாசிட்டிவ் வேல்யூவான் பார்க்க போகிறோம். இப்போ அவங்க கொடுத்துருக்க டெஃபினேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் ஆஃப் சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூஸில் என்ன வருதோ ஆன்சர், மேக்ஸிமம் என்ன வருதோ அதுதான் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பருமே மாடுலஸ் வேல்யூ தான், மாடுலஸ் வேல்யூனா பாசிட்டிவ் தான். அப்போது கண்டிப்பாக இதில் இருக்க எல்லா மெம்பரும் பாசிட்டிவ் தான். இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூவும் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்க முடியும், பாசிட்டிவாக தான் இருக்க முடியும். அப்போது கண்டிப்பாக இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்வல் டு ஜீரோ. திஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்வல் டு ஜீரோ, தட் இஸ் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கிரேட்டர் தென் ஆர் ஈக்வல் டு ஜீரோ. தெர்ஃபார் த ஃபஸ்ட் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு, கண்டிஷன் ஒன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு. நெக்ஸ்ட்டு இன்னும் மூணு கண்டிஷன் இருக்குது, இந்த மூணு கண்டிஷனையும் செக் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட் நெக்ஸ்ட்டு கண்டிஷன் என்னது, டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ஜீரோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஸோ அதை தான் இதில் பார்க்க போகிறோம். செகண்ட் கண்டிஷன், டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ஜீரோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். This left hand side is nothing but d of x comma y equal to 0. In the problem, d of x comma y is nothing but maximum of modulus of x1 minus y1 comma modulus of x2 minus y2 etc. modulus of xn minus yn equal to 0. அப்போ மேக்ஸிமம் வேல்யூவே ஜீரோனா, இப்போ உள்ளே இருக்கிற வேல்யூ ஒவ்வொன்றுமே என்னது பாசிட்டிவ் வேல்யூ. அப்போது அந்த இது பாசிட்டிவ் வேல்யூ, இது பாசிட்டிவ் வேல்யூ, இது பாசிட்டிவ் வேல்யூ. இந்த பாசிட்டிவ் வேல்யூவில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூவை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஐடென்டிஃபை பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைட் போட போகிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்கிறோம். அப்போது இந்த மேக்ஸிமம் வேல்யூ என்னவாக இருக்க முடியும், ஜீரோன்னு சொல்கிறோம். இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ தான் ஜீரோன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே இருக்கிற எல்லா வேல்யூமே பாசிட்டிவ் வேல்யூ. எல்லாமே இப்போ நம்பர் லைன் எடுத்துட்டோம்னா
எல்லாமே ஜீரோவோட பெரிய நம்பர் ஆனா மேக்ஸிமமே ஜீரோ வருதுனா அப்ப ஈச் நம்பரும் கண்டிப்பா என்னவாதான் இருந்தாகணும் ஜீரோவாதான் இருந்தாகணும் ஓகே அப்ப இத நம்ம எப்படி எழுதலாம் தட் இம்ப்ளைஸ் இங்க இருக்கிற எல்லா வேல்யூமே ஜீரோவோட பெரிய வேல்யூ ஆனா மேக்ஸிமம் பாக்கும்போது ஜீரோக்கு ஈக்குவலா இருக்குனா அப்ப நீ ஜீரோ பாசிட்டிவ் வேல்யூ ஜீரோவோட அதிகமா இருக்கலாம் ஈக்குவலாவும் இருக்கலாம் ஆனா இது ஒரு மேக்ஸிமம் ஜீரோவா இருக்கிறதுனால கண்டிப்பா அதே ஜீரோவோட கம்மியா இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே என்னவாதான் இருக்க முடியுங்க நெகட்டிவாக சான்ஸ் இல்லை அப்போ கண்டிப்பா என்னவாதான் இருந்தாகணும் ஜீரோவா தான் இருந்தாகணும் அப்போ மாட்லஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ இதை நிறைய தடவை பார்த்துட்டோம் மாட்லஸ் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் ஒய் டூ ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸெட்ரா மாட்லஸ் ஆஃப் எக்ஸ் என் மைனஸ் ஒய் என் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ ஈச் மெம்பரோடைய மாட்லஸ் ஜீரோ வேல்யூனா நம்ம என்ன செஞ்சிடலாம் மாட்லஸ் ஆஃப் சம் வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோனா இந்த தட் வேல்யூ மஸ்ட் பி என்னது தான் ஜீரோ தான் அப்போ இதை எப்படி எழுதலாம் எக்ஸ் ஒன் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் டூ மைனஸ் ஒய் டூ ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸெட்ரா எக்ஸ் என் மைனஸ் ஒய் என் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸெட்ரா அப்போ இதை எப்படி எழுதிடலாம் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஒய் ஒன் எக்ஸ் டூ ஈக்குவல் டு ஒய் டூ அப் டு எக்ஸெட்ரா எக்ஸ் என் ஈக்குவல் டு ஒய் என் இட் கேன் பி ரிட்டன் அஸ் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஒய் ஒன் எக்ஸ் டூ ஈக்குவல் டு ஒய் டூ எக்ஸெட்ரா எக்ஸ் என் ஈக்குவல் டு ஒய் என் அப்போது எக்ஸோடைய ஈச் வேல்யூஸ் ஈக்குவல் டு ஒய்யோடைய அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது அப்போ இது எப்படி எழுதலாம் எக்ஸ் ஒன் கமா எக்ஸ் டூ எக்ஸெட்ரா கமா எக்ஸ் என் ஈக்குவல் டு ஒய் ஒன் கமா எக்ஸெட்ரா ஈக்குவல் கமா ஒய் என் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸோ த ரிவர்ஸ் டி ஆஃப் இப்போ என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்தால் லாஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்தோம் அது அப்படியே ப்ரொசீட் பண்ணிகிட்டே வரும்போது நம்ம ஃபைனலி வி கெட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இதை ரிவர்ஸ்லி நம்மளால் கொண்டு போக முடியும் தட் இஸ் எக்ஸ் ஒய்யாக இருந்ததுன்னா கேன் பி ரிட்டன் எக்ஸ் எக்ஸ் ஒன் கமா எக்ஸ் டூ கமா எக்ஸ்ட்ரா கமா எக்ஸ் என் ஈக்குவல் டு ஒய் ஒன் கமா ஒய் டூ கமா எக்ஸ்ட்ரா கமா ஒய்யன்னு எழுத முடியும் இப்படி இதில் ஈச் டேம்ஸும் ஈக்குவல்ங்கிறத நம்ம தனித்தனியாக எழுத முடியும் இப்போ எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஒய் ஒன்னு எக்ஸ் ஒன் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் ஜீரோன்னு எழுத முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு டேமையும் இப்போ மாட்லஸ் வேல்யூ மஸ்ட் பி ஜீரோ சுட் பி ஜீரோ அப்போ மாட்லஸ் ஈச் வேல்யூடைய மாட்லஸ் வேல்யூ ஜீரோனா இது எல்லாத்துக்கும் நம்ம மேக்ஸிமம் எடுத்தால் அகைன் அது என்னவாக தான் இருக்க முடியும் ஜீரோவாக தான் இருக்க முடியும் இப்போ திஸ் இஸ் நத்திங் பட் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஸோ ஈக்குவல் டு ஜீரோ ஸோ வி கேன் ஸோ வி கேன் புட் த இம்ப்ளிகேஷன் லைக் தட் வேறவே இப்படி நம்மளால் போட முடியும் வந்தது இப்படி போட முடியும் ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் த செகண்ட் கண்டிஷன் ஸோ த கிவன் டி சாட்டிஸ்ஃபை த செகண்ட் கண்டிஷன் நவ் வி வில் கோ டு செக் த தேர்ட் கண்டிஷன் த தேர்ட் கண்டிஷன் இஸ் நத்திங் பட் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு டி ஆஃப் ஒய் கமா எக்ஸ் இதையும் நம்ம அந்த டெஃபினிஷனை வச்சே தான் நம்ம செக் பண்ண போகிறோம் நம்ம டெஃபினிஷன் படி டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்னன்னு சொல்கிறோம் மேக்ஸிமம் ஆஃப் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் கொடுத்துருந்ததை அப்படியே எழுதுகிறேன் எக்ஸ்ஐ மைனஸ் ஒய் ஐ ஐ ரன்னிங் ஃப்ரம் ஒன் டூ எக்ஸெட்ரா என் அப்போது மேக்ஸிமம் மாட்லஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ஐ மைனஸ் ஒய்யை நம்ம எப்படி எழுதலாம் ஒய்ஐ மைனஸ் எக்ஸ்ஐன்னு எழுத முடியும் இப்போ எழுதும்போது ஒரு மைனஸ் வரும் மாட்லஸ்னால அந்த மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும் ஸோ அதனால் இப்படி எழுத முடியும் ஐ ரன்னிங் ஃப்ரம் ஒன் அப் டு என் அப்போ திஸ் இஸ் நத்திங் பட் இப்போ டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னா அந்த மாட்லஸில் எக்ஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு இருக்கும் இங்கே எது ஃபஸ்ட்டோ அதனுடைய மெம்பர் இங்கே ஃபஸ்ட்டாக இருப்பாங்க இதில் எது செகண்டோ அது இந்த மாட்லஸில் செகண்ட் மெம்பராக இருப்பாங்க இப்போ நமக்கு இந்த மாட்லஸில் ஃபஸ்ட் மெம்பராக ஒய் வந்திருக்கிறதுனால இதை எப்படி எழுதலாம் டி ஆஃப் ஒய் கமா எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் அப்போ டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கொண்டு டி ஆஃப் ஒய் கமா எஸ் த தேர்ட் கண்டிஷன் ஆஃப் டி இஸ் சாட்டிஸ்ஃபைடு ஸோ ஒவ்வொரு கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணும்போதும் ஃபஸ்ட் என்ன எடுத்துக்கோங்கன்னா லெட் எக்ஸ் கமா ஒய் ஃப்ரம் த டொமைன் இங்கே டொமைன் வந்து ஆர் பவர் என் ஸோ ஒவ்வொரு கண்டிஷன்லையும் இந்த மாதிரி எலமெண்ட்டை ஃபஸ்ட்டே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கண்டிஷன் போகிறோம் ஃபோர்த்து கண்டிஷனுக்கு த்ரீ எலமெண்ட்ஸ் வரும் ஏன்னா நம்ம ஃபோர்த்து கண்டிஷன் வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி டி ஆஃப் எக்ஸ் கமா இசட் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் ஒய் கமா இசட் ஸோ ஃபோர்த்து கண்டிஷனுக்கு என்ன ப்ரூவ் பண்ணணுங்கிறத நம்ம எழுதிக்கிறோம் டி ஆஃப் எக்ஸ் கமா இசட் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் டி ஆஃப் ஒய் கமா இசட் அப்போ லெட் மூணு எலமெண்ட் தேவைப்படுதுன்னா த்ரீ எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் லெட் எக்ஸ் கமா ஒய் கமா இசட்னு சொல்லி த்ரீ எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் ஃப்ரம் ஆர் பவர் என்
ஸோ எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஃப்ரம் ஆர் பவர் என்ல எடுக்கிறோம். அப்போ எக்ஸ் ஒய் இசட் ஆர் பவர் என்னா நம்ம கிவன் ப்ராப்ளத்திலே கொடுத்துருந்தாங்க. எக்ஸ் ஒய் ஆர் பவர்ல என்னன்னு எக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும், ஒய் வந்து இப்படி இருக்கும், அப்படி என் டபிள்ஸாக இருக்கும்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்போ இசட்டும் என்னவாக இருக்கும், என் டபிள்ஸாக தான் இருக்கும். அந்த ஈச் மெம்பர் எக்ஸ்ஐ ஒய்ஐ எக்ஸ் ஒன் கமா எக்ஸ் டூ கமா எல்லாமே இங்கே தான் இருக்கும், ஆரில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் இப்படி இந்த மூணு எலமெண்ட் எடுத்துறதுனால இதனுடைய மெம்பர்ஸ் எக்ஸ் ஒன் ஐ கமா ஒய்ஐ ஜென்ரலாக எழுதிக்கிறோம், இசட் ஐ பிலாங்ஸ் டு ஆர், ஆரில் தான் இருக்கும். இப்போ ரியல் நம்பர்ஸாக இருக்கிறதுனால ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி நம்மளுக்கு தெரியும், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் இசட் ஐ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ்னாக இருக்கல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் இல்லைன்னா லெஸ்னாக இருக்கல் டு ஃபஸ்ட் போட வேண்டாம், இது எப்படி இல்லைனா ஈக்குவல் டு ஒரு மைனஸ் ஒய்ஐ ப்ளஸ் ஒய்ஐ மைனஸ் இசட்ஐ. இப்போது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி படி இது ஒரு மெம்பராகவும் இது ஒரு மெம்பராக எடுத்துட்டோன்னா இஸ் லெஸ்னாக இருக்கல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் ஒய்ஐ ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய்ஐ மைனஸ் இசட்ஐ நம்மளால் எழுத முடியும். இப்போ டேக்கிங் மாடல் மேக்ஸிமம் ஆன் போத் சைஸ், ரெண்டு சைடும் மேக்ஸிமத்தை நம்ம போட்டிருந்தோம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், மேக்ஸிமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் இசட்ஐ ஐ ரன்னிங் ஃப்ரம் ஒன் டூ எக்ஸெட்ரா என் லெஸ்னாக இருக்கிற சிம்பிள் அப்படியே இருக்கும். மேக்ஸிமம் ஆஃப் ஃபஸ்ட்டு டேர்ம் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் ஒய்ஐ ஐரனிங் ஃப்ரம் ஒன் டூ எக்ஸெட்ரா என் ப்ளஸ் மேக்ஸிமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய்ஐ மைனஸ் இசட்ஐ ஐரனிங் ஃப்ரம் மாடுலஸ் ஐரனிங் ஃப்ரம் ஒன் டூ எக்ஸெட்ரா என். இப்போது இந்த மாதிரி கண்டிஷன் வருது. இது என்னென்னா இந்த மேக்ஸிமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் இசட்ஐ, இப்போ நம்ம டெஃபினேஷன் என்ன கொடுத்துருந்தாங்க, டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்க்குவல் டு மேக்ஸிமம் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் ஒய்ஐ, எக்ஸ் கமா ஒய்னா எக்ஸோடைய மெம்பர் எக்ஸ்ஐ மைனஸ் ஒய்யோடைய மெம்பர் ஒய்ஐ. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா எக்ஸ்ஐ மைனஸ் இசட்ஐ, எக்ஸ்ஐயோடைய மெம்பர் எக்ஸ்ஐ இசட். அப்போ இட்ஸ் நத்திங் பட் டி ஆஃப் எக்ஸ் கமா இசட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் அந்த சேம் டெஃபினேஷன் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் டி ஆஃப் ஒய் கமா இசட். Hence, the fourth condition of metric is satisfied by the given D in the problem. Therefore, in the problem, D is a metric on R power N. Hence, proved.